வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். 2024 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் தமிழக முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையில் மகத்தான வெற்றியை பெற்றது. அந்த மகத்தான வெற்றியில் ஓர் இடமாக மலைகளின் அரசியாக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களும் மகத்தான வெற்றியை பெற்றார். இந்த மகத்தான வெற்றியை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்களுக்கு ஆங்காங்கே பாராட்டு விழா. அவருக்காக மக்கள் கோஷங்களும் பாராட்டுக்களும் தெரிவித்து வருகிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேற்கு ஒன்றிய பகுதியிலே வைத்து நடைபெற்றது. கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவருடைய ஆணைக்கு இணங்க நீலகிரி மாவட்ட செயலாளர் பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பந்தலூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் சிவானந்த ராஜா அவருடைய ஏற்பாட்டின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் நாடாளுமன்றத்தில் வெற்றி வேட்பாளராக மகுடம் சூட்டியிருக்கின்ற நீலமலை நெப்போலியன் என்று மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற ஆ ராசா அவர்கள் வெற்றியை கொண்டாடும் விதமாக பந்தலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவானந்த ராஜா அவர்கள் தலைமையில் வழிகாட்டுதலோடு கழக தோழர்கள் மேற்கு ஒன்றியம் ஐயங்கொல்லி பகுதியில் பட்டாசு வெடித்து கொட்டும் மழையில் இனிப்புகளை வழங்கி குடைபிடித்து நடந்து கோஷங்களை எழுப்பி வெற்றி வீரராக 3வது முறையாக நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற மலைகளின் மைந்தனாக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் ஆர் ராசா அவர்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று போராமல் அந்த மலையிலே மக்கள் குடைபொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவண்ண கொடியினையும் பிடித்து இவர்கள் ஊர்வலமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் ஐயங்குள்ளி பகுதியிலே இருந்து இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். ஏற்பாடு
கொட்டு மலையில் நீலமலை நெப்போலியனுக்கு வெற்றி கொண்டாட்டத்தை அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சிறப்போடு கொண்டாடினார்கள் என்று தெரிவித்தார்கள். எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.